அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம். கடன் வாங்கியவர்கள் கவனத்திற்கு. நான் பேசக்கூடிய விஷயங்களை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் பேசல. எனக்கு வரக்கூடிய அழைப்புகள், நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தான் நான் பேசக்கூடிய விஷயத்திற்கு அடித்தளமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று காலை நான் இன்று மதியம் என்ன பேசணும் முடிவெடுத்திருந்த விஷயம் இதுவல்ல, வேற ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிருந்தேன். ஒரு அதாவது வந்து ஒரு கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், அடுத்து அவங்க என்னன்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட்டு அதை விட இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பட்டது. இன்றைக்கால ஒரு பெண்மணி ஒருத்தவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு கிளைண்ட்டு தான், அஃப்கோர்ஸ் நான் அவங்கள்ட்ட பணம் வாங்கலை. அவங்க ஒரு சிரமத்தில் இருந்ததுனால நான் ஒரு உதவி பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கடன் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கோடி ரூபாய் கடன் இருந்துன்னு வச்சுங்க, 70 லட்சரூபா அடைச்சிட்டா 30 லட்சரூபா பாக்கி இருக்குது. அந்த 30 லட்சரூபா அடைக்கிறதுக்கு வந்து சோர்ஸ் இல்லை. தன்னுடைய பிள்ளைங்களையும் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பையனை வந்து வெளியில் அனுப்பணும். இவன் போய் படித்து இவன் வந்து தலையெடுக்கணும். அனுப்பியாச்சுன்றது ஒரு பக்கம், அனுப்பணுன்றது இன்னொரு பக்கம். அதுக்கான பண தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாங்க. அவனை அனுப்பிச்சிட்டா இவங்க சாப்பாடுக்கு என்னன்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். இப்போ இது நடுவில் வந்து பொதுவாகவே கடன் வாங்கினாங்கன்னா கடன் கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க. கடன் கொடுத்தவங்க வந்து கேட்கும்பொழுது இவங்க நம்பரை மாற்றிட்டு பயந்து ஒதுங்கி அந்த உலகத்தோட ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல் இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னோடய அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு தான் அப்புறம் அங்கேருந்து எனக்கு நம்பர் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் அவங்கள்ட பேசினேன். நான் பேசின நம்பரே அவங்களோட 3வது நம்பரோ 4வது நம்பரோ இந்த விஷயம். இட் மீன்ஸ் என்ன, அந்த கடன் வாங்கினவங்களோட ஒரு ப்ராக்டிக்கல் சைக்காலஜி என்னென்னா, அந்த ஃபோன் டார்ச்சர் தாங்காமல் ஃபோனை எடுக்க பயந்து ஃபோன் நம்பர் மாற்றிட்டே இருப்பாங்க. இதில் வந்து நான் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, நான் இது போல் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் அவசியப்படுவது தான் இந்த பதிவு. நான் பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று, முதல் விஷயம், கடன் வாங்கணுமான்னு யோசிச்சுக்குங்க. வாங்கினா கட்ட முடியும்னா வாங்கலாம். கட்ட முடியாத அசம்ஷன், நாளைக்கு இது நடந்துடும், நடந்தால் நம்ம கடனை கட்டிடலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் கடன் வாங்கினீங்கன்னா கடன் அடைக்க முடியாது. ரெண்டாவது, தேவையில்லாத செலவுகளுக்காக கடன் வாங்கினீங்கன்னா அப்புறம் தேவை இருக்கிற எல்லா விஷயங்களும் விற்க நேரிடும். இப்போ பக்கத்து வீட்டில் சோனி வந்து 100-inch TV வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு கலர் டிவி வாங்கலாம் 10,000 ரூபாய்க்குனா, நம்மளும் 100-inch TV வந்தாக்க வாங்கினோன்னா நாளைக்கு அந்த சொந்த வீடாக ஆரம்பிச்சு அந்த வீடையும் விற்க வேண்டியிருக்கும். ஸோ முதல் விஷயம் வந்து நம்மளால் கட்ட முடிஞ்சால் கடன் வாங்கலாம். ரெண்டாவது வந்து, அனாவசிய செலவுகளுக்காக வந்து கடன் வாங்கக்கூடாது. அத்தியாவசிய செலவில் சில செலவுகள் இருக்குது, திருமணம், படிப்பு, மருத்துவம் போன்ற விஷயங்கள், இது அன்அவாய்டபிள். இதில் வந்து நம்ம இந்த கால்குலேஷன் பண்ண முடியாது. நம்மளால் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதான்ண்டு. இன்றைக்கி நம்ம அப்பாவை காப்பாற்றணும், அம்மாவை காப்பாற்றணும், கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலில் கட்டுவோம். நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், கடனை வாங்கலாம். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணணும், கடன் வாங்கலாம். வேறு வழி இல்லை. ஸோ முதல் ரெண்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் உள்ளது, மூணாவது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த மூணு விஷயத்துக்குள்ளே தான் மேக்ஸிமம் கடன்கள். அப்போது இல்லை, அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு கடன் வாங்குறது வந்து அது வந்து அவன் அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டு எவ்வளோ நஷ்டமானாலும் அவங்களாம் 15 வருஷம் கடுங்காவல் தண்டனை வந்து ஜாமீனே வர முடியாது, கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். எதுக்கு ஜாமீன் போடணும்? நம்ம ஜாமீன் போடணும்னா ஒருத்தனை பற்றி நல்லா தெரிஞ்சால் தான் ஜாமீன் போடணும். ரோட்டில் போகிற வரவனுக்கெல்லாம் ஜாமீன் போட்டு அண்ணனுக்கு தம்பி போட, என் அண்ணனுக்கு தான் போட்டேன்னா அண்ணன் திருப்பி கொடுக்காத ஏமாத்துற அளவுக்கு இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அவன் என்ன அண்ணன்? ஸோ திங்க் ஆஃப் இட். அப்போ இதுக்குள்ள அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க எல்லாருக்குமே நான் சொல்வது, முதல் விஷயம், ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனானாலும் சரி, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாத காரணங்கள் சொந்த விஷயத்துக்காக ரொம்ப எமர்ஜென்சி பேசிஸ். நம்பர் ரெண்டு வந்து அத்தியாவசியம் அனாவசிய செலவுகளுக்காக கடன். எதா இருந்தாலும் கடன் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு விஷயம், கடன் வாங்கினவங்க எல்லாருமே தீர்மானமாக முடிவு பண்ணிங்க, பணத்தை திருப்பி கொடுக்கணும். வட்டி கொடுத்தது நல்லதாக கெட்டதான்றது இங்கே விவாதம் அல்ல. அது வட்டி கொடுறவன்
அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைகள், அது அது அவன் பர்சனல் மேட்டர். நம்ம அந்த சப்ஜெக்ட் இங்கே பேச வேண்டாம். நல்லதோ கெட்டதோ அவன் அனுபவிச்சுக்கிட்டோம். பட் நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட நான் திருப்பி கொடுக்குறேன்னு பணம் வாங்குறோம், திருப்பி கொடுக்கலன்னா அந்த கொடுத்தவனுடைய கொடுத்த உண்மையில் நியாயமான ஒரு வட்டிக்காரனாக இருந்து அவன் குடும்பம் பாதிக்கப்படும் இல்லையா. அவன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், வந்து அவன் கை கால் விளங்காமல் இருக்கும், வட்டியை தவிர வேறு தொழில் பண்ண தெரியாது. ஸோ இருக்கிற 2 லட்சரூபா வட்டி கொடுத்து அதில் வரதை வந்து அவன் சாப்பிட்டு கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது சரியாக தவறானது விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் 2 லட்சரூபா வாங்கிட்டு நீங்கள் ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவன் ஃபேமிலிக்கு அப்புறம் தூக்குப்போட்டு தான் சாகணும். அப்போது இந்த இடத்துல நான் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வட்டிக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி வட்டிக்கு வாங்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 1, வாங்கியாச்சுன்னா திருப்பி கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்துங்க. இன்றைக்கி கொடுக்க முடியல, அப்போ அதுக்கு வந்து அந்த பணத்தை நம்ம வாங்கின கடனை வந்து நம்ம திருப்பி செலுத்தணும்னா அதுக்கு எளிமையான பரிகாரம் ஒன்றே ஒன்று தான் உலகத்தில். அது எந்த ஜோதிடலும் கிடையாது, எந்த வாஸ்து, எந்த நியூமராலஜி யார்ட்டுமே கிடையாது. அதாவது பேரை மாற்றிட்டா அவன் கடன் அடைஞ்சிரும், வீடை மாற்றிட்டா அவன் கடன் அடைஞ்சிரும், ஜோதிடப்படி பரிகாரம் பண்ணிட்டா அவன் கடன் அடைஞ்சிரும். இப்போ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜோசியர் வேர்ல்டு அவரை பார்த்துட்டா அவர் சொல்லக்கூடிய தீர்வை வைத்து நம்ம கடன் அடைச்சிடலான்னா அதெல்லாம் கான்செப்டே கிடையாது, ரூல்ட் அவுட். அது வந்து நம்மளோட முட்டாள்தனம். அப்போது எப்படி அடைக்கலாம், அது என்ன பரிகாரம் ஏதோ சொன்னீங்களேன்னு கேட்டால், உழைப்பு மட்டும்தான் பரிகாரம். உழைச்சி தான் ஆகணும். உழைப்பு, கடினமான உழைப்பு, புத்திசாலித்தனமான உழைப்பு என்ற ஒரு விஷயம்தான் உங்கள் கடனை அடைக்க உதவக்கூடிய ஒரே பரிகாரம். உங்களுக்கு 10 லட்சரூபா கடன் இருக்குது, மாதம் 10,000 தான் சம்பாதிக்க முடியும்னா நீங்கள் மாதம் 50,000 சம்பாதிச்சு ஆகணும். அரசாங்கம் வேலையில் 10,000 மேலே வராது. நான் நேர்மையானோன்னா அரசாங்கம் ரிசைன் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஹோட்டல் ஆரம்பி, காய்கறி பிஸ்னஸ் பண்ணு, அரிசி கடவை எதாவது வச்சுக்கோ, கடன் அடைச்சா ஆகணும். அப்படின்னா நீங்கள் உழைச்சாகணும். ரெண்டாவது வந்து, இப்போ உழைக்கிறதுக்கு பணம் இல்லை, என்னால் ஃபஸ்ட்டு என்னை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியல, கந்து வெட்டி தொல்லை அநியாயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. ஒரு சிம் கார்டை புதுசாக வாங்கிட்டு 20 ரூபா எஸ்கேப் ஆகிடுங்க இந்த ஊரை விட்டு. நான் தெளிவாக சொல்லித்தரேன். சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆனி ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு சிம் கார்டு ஒரே ஒரு கால் பண்ணுறதுக்காக வாங்கி யாருக்கெல்லாம் வந்து நம்ம பணம் தரணுமோ சொல்லிவிடுங்க. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க. நான் அங்கேருந்தே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நியாயமாக அண்ணன் அண்ணன்னு பேசின ஆள் வந்து புருஷன் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்து கேள்வி கேட்குறீங்க. ஏன் புருஷன் இரவு வந்து படுக்கிறாங்கள, அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்கணும் அறிவு இல்லையா அப்படின்னு கேட்ட சம்பவங்களை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஏன் புருஷங்கிட்ட கேட்பாங்க, ஏன் உனக்கு எதுக்கு பொண்டாட்டி, பணம் கொடுக்க வரைக்கும் என் வீட்டில் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி இப்போ பச்சையாக பேசி நான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இரத்த கண்ணீர் வரக்கூடிய வார்த்தைகள். அப்போது அது போன்ற இடத்துல இது போன்ற வீர வசனங்கள்லாம் பேசக்கூடிய நபர்களுக்கு ஒரே பதில், நீங்கள் ஊரை விட்டு வெளில போயிடுங்க. வெளில போயிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிக லாபம் வந்து மணல்லையோ கிரனைட்லேயோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேயோ கள்ளக்கடத்துலையோ தங்கத்துலேயோ கிடையாது. உணவில் மட்டும்தான் அதிக லாபம் இருக்கின்றது. சுவையான உணவு எல்லா பெண்களாலையும் பண்ண முடியும். ஜாதி மதம் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா பெண்களாலையும், ஒரு சில ஆண்களாலையும் மிக சிறப்பாக உணவை செய்ய முடியும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு எல்லா டைம்லையும் ஓடக்கூடிய விஷயம் இட்லி தோசை, ரெண்டே விஷயம், நல்ல சட்னி நல்ல சாம்பார் காரமாக ஒரு தள்ளுவண்டியில் போட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணால் கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் நீங்கள் பார்க்க முடியும். நான் என்னுடைய தாட் ப்ராசஸ்க்கு நீங்கள் உள் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுபோல் ஏதாவது சம்பாதிச்சு நீங்கள் வந்து அந்த அசலை மட்டும் கொடுங்க. வட்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசலை மட்டும் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து பேங்க்கில் போட்டலாம். அவன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எல்லாமே த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட் ஏதாவது காமன் ஃப்ரெண்டோட அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு அவன் ஒத்துக்கிட்டு டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் பணம் கொடுப்பேன்னு சொல்லி செட்டில் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இது ஒன்று தான் வந்து தீர்வாக இருக்க முடியும். நான் சொல்கிறது உணவுன்றது பெஸ்ட்டு, அதை விட்டால் அதில் பெரிய வருமானம் வரக்கூடிய தொழில்கள் வந்து காய்கறி வியாபாரம், அரிசி பருப்பு வியாபாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறியை விட அரிசி பருப்பை விட பழ வியாபாரத்தில் பணம் அதிகம் உண்டு. இப்போ நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஆனால் மெனக்கெடணும். நம்ம வந்து ஏசி ரூமில் உட்காந்துட்டோம், நம்ம போய் ரோட்டில் நிற்கணுமே அப்படின்னா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுன்றது புரிஞ்சுங்க. கடவுளே தலைவராக வந்து உங்கள் கூட நின்னால் கூட
உங்களால் ஜெயிக்க முடியாது. நம்ம கடன் வாங்கியிருக்கோம், நம்ம கடனை அடைப்பதற்கு கடவுள் இருப்பார் நம்ம கூடன்ற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கடனை அடைப்பதற்கான உழைப்பை மட்டும் நாம் போட்டாகணும், நாம் தான் போட்டாகணும். மூன்றாவது விஷயம், கடன் அடைக்க முடியல, எனக்கு உடல் பலம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தீர்வு தற்கொலை கிடையாது. அப்போது அது போன்ற இடத்துல இருக்கக்கூடிய உலகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பலவீனமான மனிதர்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் செத்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் பத்திரிகை செய்தி. சில செய்திகள் வந்து பத்திரிகைக்கு வரவே வராது. குடும்பத்தோடு செத்து போயிட்டீங்கன்னா ஒரு நாள் டிவி செய்தி, ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு நாமக்கல்லில் மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் தற்கொலை அப்படின்னு சொல்லி வரும், திருநெல்வேலியில் ரெண்டு பேர் தற்கொலைன்னு வரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்க்குறவனுக்கு ஒரு எட்டனத்தை நியூஸு, எறும்பு செத்து போனால் வந்து யாராவது வருத்தப்படுறோமா, அது போல் இது யாரோடைய மனசையும் பாதிக்காது. அப்போ உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன் நான், தற்கொலை தீர்வாகாது, தற்கொலைக்கான முயற்சியை விட்டுருங்க. அதுபோல் ஆட்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்ல ஆசைப்படுவது, கடவுள் கடனை கொடுத்திருக்கின்றார், கடவுள் கடனை அடைப்பார். இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சரணாகதின்ற ஒரு விஷயந்தான். ஸோ கடன் வாங்காதீங்க, கடன் வாங்கிட்டால் கடன் அடைக்கணும். உள்ளூர்லேருந்து அடைக்க முடியல ப்ரெஷர் இருந்ததுன்னா வெளியூர் ஓடி போயிடுங்க, வெளியூர்லேருந்து அடைக்கலாம். இது போல் அடைக்க முடியாத பலவீனமானவர்களுக்கு, ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டவங்களுக்கு, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்கொலை தீர்வு கிடையாது. ஸோ அந்த தற்கொலை தீர்வுன்று நினச்சிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் சொல்வது, அந்த இடத்துல ஆப்ஷனே கிடையாது கடவுளை நம்புவதை தவிர. இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில், நான் உலகத்தில் ஒரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 10 நாடுகளுக்கு போயிருக்கலாம், இந்தியாவில் ஒரு 15 ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருப்பேன். கடன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாலே அது திருச்செந்தூர் பழனி தான், இந்து மதத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு நான் சொல்வது. இப்போ சரணாகதி அப்படின்னு சொன்னால் முருகன், வீரவேல் வெற்றிவேல். ஏன் வெற்றிவேல் வீரவேல் நான் சொல்லேன்னா வீரத்துக்கு அப்புறம் தான் வெற்றி. இப்போது அந்த வீரவேல் வெற்றிவேல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யாரை நம்ம சொல்ல முடியும்னா திருச்செந்தூர் முருகரை, பழனி முருகரை தான். ஸோ நீங்கள் பழனி முருகரை ஒவ்வொரு முறையை பார்க்கும்போதும், ஆண்டிகோலத்தை பார்க்கும்போதும், அவன் என்ன பண்ணான், அவன் நீங்கள் வந்து அந்த கதையை புராண கதையை உண்மையாக எடுத்துப்போம். தனக்கு வேண்டியது கிடைக்கல, தனக்கென்று நாடு, தனக்கென்று மணக்கள், தனக்கென்று ஒரு கொடி, தனக்கென்று ஒரு ராஜ்யம் போயிட்டான். இன்றைக்கி முருகன், பழனி முருகனுக்கு ஈக்குவலாக ஒரு டெம்பிள் இருக்கா, இல்லைன்னா நோ டெம்பிள் இஸ் நியர்பை இன் தமிழ்நாடு, இந்த வேர்ல்டு. அப்போ நீங்களும் ஒரு தனித்துவமாக உள்ள ஆளாக மாறினா பழனி முருகர் தான் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்க முடியும். நீங்களும் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஆளாக போராடி வெற்றி பெறணும் அப்படின்னா சரணாகதி எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் முருகர் தான், பழனி அண்ட் திருச்செந்தூர் தான். ராமேஸ்வரம் கடலில் முங்கிட்டு பழனி திருச்செந்தூர் தான் என்னை காப்பாற்றணும்னு மனமாற நீங்கள் பிரார்த்திட்டு கண்ணீர் மல்க, கண்ணீர் வரணும், கொட்டணும். அதான் அழுதாதான் சாமின்னு கிடையாது, அந்த கண்ணீர் மல்க, அதாவது வந்து கடன் அடைக்கிறதுக்காக இல்லை, கசிந்துருகி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணத்துடன் நீங்கள் முருகனை சரணடைந்தால் உங்கள் கடன் நிச்சயமாக அடையும். என்னடா வந்து டெக்னிக்கலாக பேசி கடைசியில் வந்து கடவுளோடு சேர்த்துட்டியாருன்னா, இது யாருக்குன்னா கடனே அடைக்க முடியாத மிக மிக பலவீனவர்களுக்கு, பலவீனமான மக்களுக்கு, அவருக்கு வேறு வழியே கிடையாது. தேர் ஆர் கேசஸ், அவங்க சூசைட் மட்டும்தான் வந்து தீர்வுனா, சரி நீங்கள் தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, திருச்செந்தூர் முருகரையும் பழனி முருகரையும் பிடிச்சிங்க, தற்கொலை தீர்வாகாது. நான் திரும்ப திரும்ப நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னா மருந்து குடிச்சு சாகலாம், எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஊந்து சாகலாம், பஸ்ஸில் ஊந்து சாகலாம், கடலில் ஊந்து சாகலாம், ஆற்றுல ஊந்து சாகலாம், அருவியில் ஊந்து சாகலாம். சாகிறதுக்கே ஒரு கடவுள் இவ்வளோ வழி வச்சிருக்கும் போது வாழ்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் வழி வச்சிருப்பான்றது மட்டும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, வாழ்க்கை கொண்டாடுவதற்கு. ஸோ இந்த நிலை மாறும், இந்த கடன் அகலும். அகலணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை முன் வைத்து கொள்ளுங்கள். லைஃப்பில் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, அதாவது அன்லஸ் அதர்வைஸ் 100% பக்கா பர்ஃபெக்டு, எந்த வித ப்ராப்ளம் வராதுன்னா ஜாமீன் கேட்டு போடுங்க. இல்லை 99.99% எனக்கு தெரியும், 0.001 தெரியாதுன்னா ஜாமீன் கேட்டு யாருக்கும் போடாதீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் தான் இந்த ஜாமீன் கேட்டு போட்டு, அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்யணும் தான் அந்த ஜாமீன் கேட்டு போட்டு மாட்டிட்டு கோர்ட் கோர்ட்டாக சுற்றிட்டு இருக்குது. என்னோடய சகோதரி ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, ரொம்ப வருத்தம் எனக்கு அவன் வேலை, அவ்வளோ நல்ல, எனக்கு என்னுடைய சொந்த சகோதரி, எனக்கான ஒரு பெண்மணின்னு சொல்லலாம், அப்படி ஒரு பட்ட ஒரு பெண்மணி, அவங்க கணவரும் அந்த தப்பை பண்ணிட்டு அந்த அவர் இறந்தப்புறம் 30-40 லட்சம் ரூபா இவங்க தான் கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்காக விலையுந்த இன்றைக்கி போயினா பல கோடிக்கு போகிற இடத்த அன்றைக்கி வந்து ப்ரெஷர்னால விற்கிறாங்க,
இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். ஸோ ப்ராப்ளம் நம்மக்கிட்ட. ஸோ கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், கடன் வாங்கி திருப்பி கொடுக்கணும்னா ஊரை விட்டு ஓடுங்க, ஊரை விட்டு ஓடி சம்பாதிச்சு எப்படி வார்த்தை கொடுத்தோமோ அதே போல் செட்டில் பண்ணுங்கள். இது எதுவுமே முடியாதா? கடவுளை சரணடையுங்கள். ரெண்டே கடவுள் தான், பழனி திருச்செந்தூர் தான் த அல்டிமேட். ராமேஸ்வரம் என்பது வந்து கடலில் சம்மந்தப்பட்ட எத்தனை பேருமே அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த அந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு முடிஞ்சால் தேவிப்பட்டம் கூட போயிட்டு பழனி போயிட்டு இதை மௌனத்தையும் முடிச்சுட்டு திருச்செந்தூர் முருகர் சரணாகதி அடையும் பொழுது அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு வந்து பிரதட்சணமாக வந்து அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வைப்பார். நிச்சயமாக திருச்செந்தூர் வந்து கடனுக்காக போனவங்க யாருமே தற்கொலை செய்து கொண்டதில்லை, தற்கொலை செய்ய அந்த முருகர் விட்டதில்லை. ஸோ நம்ம வந்து எப்படி வந்தோமோ அப்படியே தான் போகிறோம். ஒன்றுமே இல்லாமல் வந்தால் ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். இந்த ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையை பிரம்மாண்டமாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இது போன்ற தருணங்களில் முருகரால் மட்டுமே முடியும். நான் ஆண்டாள் முக்கியம், அல்லாவும் முக்கியம், இயேசுவும் முக்கியம், நான் மறுக்கவில்லை. நான் இந்து மதம் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை முன்வைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். ஸோ நான் சொன்ன விஷயம் சரியாக இருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இதை தான் ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருக்கேன். இது என்னுடைய சொந்த கதை இதில் இருக்கின்றது. அந்த பெண்மணியோட கதை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், சொந்த கதை தான் அதிகம் இருக்கின்றது. ஸோ நான் ஜெயித்தவனாக இப்போ நான் பேசுகிறேன், நீங்களும் வெற்றி பெற இந்த ஃபார்முலா உங்களுக்கு உதவும். நாளை மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்துடன் உங்களை தொடர்பு கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆல் இஸ்வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். விரவேல், வெற்றிவேல்.